ஐயோ, இதுல எதை எடுக்க விடுறதுனே தெரியலையே. ஏ கோகிலா, என்னங்க? என்ன, எங்க அம்மாவுக்கு எதுவும் எடுக்கலையா? உனக்கே நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கும் உங்க தொங்கச்சிக்கும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா வந்து பாக்க வேண்டியதுனா யாரு வேணான்னு சொன்னா? ஏமா, உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கலாம்மா. ஏமா இங்க நின்றுட்டு இருக்க? எடுக்கிறேன். ஏண்டி, நீங்களா கல்யாணத்துக்கு நல்லா பட்டு உடுத்திக்கிட்டு மினுக்கிட்டு தெரிவிங்க, நான் மட்டும் இந்த பழைய காலத்துல மாதிரி இந்த நூல் புடவை கட்டிக்கிட்டு வந்து நிக்கணுமா? எனக்கு பட்டுச்சலையே எடு. வயசாயி போச்சு, இந்த காலத்துல நீங்க பட்டுச்சலை கட்டுறீங்களா? ஏண்டி வயசான நல்லா மாம்பழ பிஞ்சு கலர்ல நல்லா ஜொலிக்கிற மாதிரி பட்டுச்சலை எடு. மாமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையா? உன் மாமன் போய் சேர்ந்தேன்னா போய் சேட்டினு என்ன சேலை உடுத்துறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கணுமா? நானு இதுகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஏமா, அந்த மாம்பழ கலர்ல சேலை எடுத்து போடுமா? மாமியாருக்கு செய்யறதுனால வலிக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஏய் மருமவனே, வாமகா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? மத்தவங்களா? ஒரு சின்ன ஆர்டர் வந்துருச்சுங்க, அதான் வர முடியல. எங்க தம்பி கொடுங்க. ஓய் பட்டுக்குட்டி, என்னடி பண்றீங்க? பால் காய்ச்சிட்டீங்களா? இன்ன வரைக்கும் ஒரே அழுக. உங்க அத்தை கிட்ட போன சிரிப்ப பாத்தியா? என்னடி இன்ன வரைக்கும் அழுதீங்களா? ஏன் அழுதீங்க? புகலமா? அதான், எத்தனை மணிக்கு பால் காய்ச்சி முடிச்சாங்க? எல்லாம் பால் காய்ச்சி முடிச்சு பாதி பந்தி போயிடுச்சு. நீங்க வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தா ஆளையே காணோம். அப்புறம் இப்ப இந்த ஆசிரமத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வீட்டுல இருந்தே ஆக்கி எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு பெரியவர் சொன்னாரு. அதனாலதான் பெரிய சம்பந்தி சொல்லவும் இப்ப எல்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க உள்ள. அடே ஆனந்தி, வாங்கயா வாங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீங்களே லேட்டா வந்த எப்படி? இல்லத்த, கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. சரி சரி, உள்ள பால் காய்ச்சிட்டாங்க, பந்தி போய்கிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க, வாங்க எல்லாரும் உள்ள போங்க, சாப்பாடு ஆக்கிட்டு போங்க. வாங்க. எங்க மாப்பிள்ளையே காணோம்? பருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பருப்பு பத்தல, ஆசிரமத்துல ஒரு 60 பேர் இருக்காங்க. அதனாலதான் சரி இந்த காய்கறி ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்க தே. ஆனிமா ஒழுங்க சாப்பிடறியா இல்லையா? ஏன் இப்படி உடம்பு இழைச்சு போய் மெலிஞ்சு போய் கிடக்குற? அப்பப்ப வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து இருக்க வேண்டியதானே, யார் உன்னை வர வேணான்னு சொன்னது? என்னத்த, மாறன் தான் இன்னும் சம்மதமே சொல்லலையே. நான் வந்து மாறனுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான். எம்மாடி, நானும் அவங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேன், ஆனா அவன் புடி குடுக்கற மாதிரியே தெரியல. அத்தை, நம்ம பாட்டுக்கு குடும்பமா குடும்பமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. கட்டிக்க போறவங்க ஆனந்தி மாறனும். முதல்ல அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டோம். அப்படி எதுவும் பேசினா கூட அதுங்களா ஒரு முடிவு எடுக்குங்கல்ல, அதனால அவங்க எல்லாம் பேசி முடிவு எடுக்கட்டும். ஆமையா, என்னதான் எனக்கு மாற அண்ணன் பையனா இருந்தாலும் அவன் என் வயிற்றுல பிறக்காத பிள்ளை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? இப்ப என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அவனுக்கு மட்டும் யார் அமைச்சு கொடுப்பா? நான் தானே அமைச்சு கொடுக்கணும். அதுவும் இல்லாம அவன் எதுவுமே ஆசைப்பட்டது கிடையாது, எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். அப்படியேப்பட்ட பிள்ளைக்கு நம்ம ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எம்பிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். இங்க கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும், வந்து நீயே போய் அவங்கிட்ட பேசுமா? சரிங்க. சரி வாங்க, நீங்க வந்து முதல்ல சாப்பிடுங்க, வாங்க. ஏமாச்சான், இவங்க சேலை எடுக்கிறாங்களா இல்ல சேலை நெய்யறாங்களா எம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களே. ஆமா மச்சான், இதுக்குதான் சொல்றது. நம்மளே வந்து ஒரு 4 துணி எடுத்து போட்டோமா, இதான் கட்டி ஆகணும்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களே, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதை விட்டுபிட்டு இவங்களுக்கு பிடிச்சதா வந்து எடுக்கட்டும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம்னா 1 பொழுது ஆக்கிடுவாங்க இங்கேயே. நான் கூட நினைச்சேன் கல்யாணம் ஜோலி தலைக்கு மேல கிடைக்கே இன்னைக்கே இது நகைக்கு ஆர்டர் கொடுத்துருவான் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு வந்தா இதுக்கே மணி ஆயிடும் போல இருக்கு. சரி விடுங்க, நாளைக்கு ஏதோ பார்த்து பண்ணிக்குவோம். என்னத்த சேலையில எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு மாப்ள. சரி அதை எடுத்துட்டு வாங்க, துணியை கொடுத்தீங்கன்னா பில்லு போட்டுடலாம்ல. வெற்றிதான் எல்லாத்துக்கும் பில்லு கட்டிடுறேன்னு சொன்ன, அதனாலதான் குடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். நல்லா பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு தானே, அதுக்கப்புறம் என் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு ஒழுங்கான சேலை எடுத்து கொடுக்கல வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டா பாடுவ. ஏமா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு தானம்மா? எடுத்துக்கிட்டேன். என்னப்பா வெற்றி, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி துணியை எடுத்துக்கிட்டீங்க தானே? மாப்பிளைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையானத நாங்க எடுத்துட்டோம். சரிப்பா, இப்ப என்ன தாலி கடல் குடுக்க போவோமா? சரியா. ஏயா, நானு பாப்பா அப்புறம் உங்க அம்மா 3 பேரும் ஒரு இதுல வந்துடுறோம்.
அப்புறம் நீயும் சீதாவும் தனியா வந்துருங்க, மாமாவும் பாட்டியும் ஒரு வண்டியில வந்துடட்டும். ஓ சரிப்பா. சரி வாங்க போவோம். டே அண்ணா, அண்ணிய தனியா கூட்டிட்டு போற, ஒரே சீனு தான், கலக்கல் தான். ஏய் முட்டை போண்டா, இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்க, வாங்கி கொடுத்த துணிய புடுங்கி விட்டு அடிப்பிடுவேன். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எதுக்குமா உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம்? நம்ம குடும்பத்துல நம்ம செய்யாம பாத்துக்கங்க. இவங்க நம்ம குடும்பம்ன்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காள் என் மருமக முக்காடு, அவ ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல, எங்கிட்ட உட்காந்து பொசுங்கிக்கிட்டு இருப்பா. ஏமா அப்படி சொல்றீங்க, பாவம் இல்லையா? பாவமா? அவளுக்கு பாவம் பார்த்தா அந்த பாவம் நம்மள புடிச்சுக்குமா? அன்னைக்கு அவன் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தும் போது கூட எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணி விட்டுறாமா. அவ வீட்டுல இல்லாத வரைக்கும் இருந்துச்சு சந்தோஷம், என்னைக்கு அவ வந்தாலோ அப்பப்பா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். எந்த நேரத்துல என்ன கலவரத்தை இழுப்பா வைப்பான்னு. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்கிற வேலைய பாக்காம சாப்பாடு ஒல வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்தோடனே சாப்பாடு ஆக்கிட்டு குழம்பு வைக்கிறது தாங்க. சரி, வெங்காய தக்காளியில இருந்து எடுத்து உரிச்சு காய்கறி அரிஞ்சு வைக்க வேண்டியதானே? ஏமாமா, வீட்டுலதான் எதுவுமே இல்ல, உங்களுக்கே தெரியும்ல, அப்பதானே வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்தோடனே சாப்பாடு ஆக்கிடலாமாமா? இருங்க மாமா. சரிமா, கொஞ்சம் என்ன பாத்து பண்ணுங்கம்மா. அவங்களுக்கு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு குடுக்கணும், வயித்த காயப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். சரி மாமா, நீங்க போங்க மாமா, நாங்க பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் மாமா. இத்தனை பேர் இருக்கிறோம், ஆளாவது ஒரு வேலை செஞ்சா டப்புன்னு முடிஞ்சிடும். என் முக்காடிய மருமக எதுக்கு இருக்கிற? அவள் இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்குறதுக்கு தான். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, அவ எல்லாம் பம்பரமா சுத்திக்கிட்டு வேலை செய்வா. ஏமா நீங்க வேற. சரி பாருங்க, நான் அந்த வரேன். அழகு குணமும் ஏன் மகன் சங்கர குணமும் ஒரே குணமா. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு செய்யணும் வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பரவாயில்ல, நான் வந்து பெருமைப்படுறேன் இப்படி ஒரு குடும்பத்துல வந்து நம்ம சின்ன பொண்ணு வாக்கப்பட்டிருக்கான்னு. ஜூலிக்கு மட்டும் என்ன, எப்படி தங்கம் தங்கம்மா தாங்குறாங்க. ஆமாமா, அந்த விஷயத்துல என் பேத்தி மக்கள்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க. மத்த குடும்பத்துல நான் பிள்ளைங்களை கட்டி கொடுத்து விட்டு பக்கு பக்குன்னு இருக்கும், நெருப்பு வயிற்று வலி கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கமே இருக்கும். என் நேரத்துல என்ன நடக்கும், எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வரும்னு. ஆனா அந்த விதத்துல என் ரெண்டு சமந்தி அம்மாக்களும் என் பேத்திங்களும் மகமாதி பாத்துக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கோங்க, அதான் சரி தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் தாலி கொடியும் செய்ய சொல்லலான்ட்டு வந்தோம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? நம்ம பையனுக்கா? ஆமாங்க, வெற்றிக்கும் நம்ம தங்கச்சி புள்ள சீதா ரெண்டு பேத்துக்கும் தான். சின்ன வயசுல முடிவு பண்ண விஷயம் தானங்க? அதான் ரொம்ப சந்தோஷங்க. ஆனா சீதா படிச்சிருந்தானே இருந்துச்சு, என்ன அவசரம் அவ்வளோ கல்யாணத்துக்கு? இருந்தாலும் ஒருத்தர் மண்டைக்கு தலப்பா கட்டினானே தவிர மண்டையில சுத்தமா ஒண்ணும் இல்ல, இருக்கிறதுல குட்டைய குழப்பிக்கிட்டு. இல்லங்க, அது இந்த வருஷத்துல முடிச்சாகணும்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்க. அதான் சரி முடிச்சு வச்சிருவோம், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வயசு ஆயிடும்ட்டாங்க. அதாங்க. சரிங்க, நீங்க தான் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்லதுனாலும் உங்ககிட்டதான் வரும், நீங்க தான் நல்லா பாத்து பண்ணி கொடுங்க. சரி, தாலி எத்தனை பவுண்ட்ல செய்யணுங்க? தாலி கொடி எத்தனை பவுண்டு? தாலி ஒரு ஒரு பவுண்ட்ல இருந்தா போதுங்க, தாலி கொடி ஒரு 5 பவுண்ட்ல செஞ்சிடலாங்க. அதுக்குதான் ஏங்க, தாலி கூடி 5 பவுனா? நகை விற்கிற விலைக்கு 5 பவுனு, இதோட சேர்த்து 6 பவுனு. 3 பவுன்ல முடிக்கிறத விட்டுப்பட்டு எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரு புள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்றோம், எப்படி சீரும் சிறப்புமா பண்ற செலவெல்லாம் மிச்சமாயி போச்சு. அந்த காசுல நகை எடுத்து வச்சா பிள்ளைங்களுக்கு பிற்காலத்துல உதவும் இல்ல? ஆமா, நல்லா உதவும். இங்க பாருங்க, நம்ம நிலமா அறிஞ்சு செலவு பண்ணணும். ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி அம்மா நாளும் வராது, ஐயா நாளும் வராது. ஒரு பையனை மட்டும்தான் வச்சிருக்கோமா, ஒரு பொம்பளை பிள்ளையும் வச்சிருக்கோம். நகை விற்கிற விலைக்கு பார்த்து பேசுங்க. நீ ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்குற? பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பையனும் இப்ப வேலைக்கு போறான், அவனும் பாத்துக்குவான். சரியா, நான் மட்டுமா சம்பாதிக்கிறேன், அவன் தங்கச்சி வாழ்க்கை அவன் எல்லாம் பாத்துக்குவான். அதுவும் இல்லாம என் மருமவ என் புள்ள கல்யாணத்துல நல்லபடியா பண்ணுவாங்க. நீ கம்மன் இரு. ஆமா, நான் என்னத்த சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க? ஏண்டா வீட்டுல போய் பேசிக்கங்கடா, நகையெல்லாம் ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கோங்க.
சரிங்க, எத்தனை நாளையில வரணுங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தாங்க இருக்கு. அதனால ஒரு 4 ஆண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கூட போதுங்க. ஏன்னா வீட்டில் நாங்களும் குலதெய்வம் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி தான் எல்லாம் பண்ணணும். சரிங்க, கவலைப்படாதீங்க, சிறப்பாக பண்ணி தந்துடுறேன். என்ன உடனே செஞ்சு கொடுக்கணுன்றீங்க? சரி, ராத்திரி மாலும் செஞ்சா முடிச்சிடலாம். தலைவரே, அது போக ஒரு அரப்பவுண்ட்ல ஒரு சின்ன மோதிரம் ஒண்ணு செஞ்சிருங்க, சரிங்களா? இந்த தாலி கொடி வாங்கும் போது நான் அந்த மோதிரத்தையும் வாங்கிக்கிறேன். மோதிரமாயா? உங்களுக்கா இல்ல வேற யாருக்காவது செய்யணுங்களா? தங்கச்சிக்கு தான் செய்யணும். கையில் நான் அளவெடுத்துட்டு வந்து தரேன் நாளைக்கு நூல் வச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ஆ சரியா, செஞ்சிடலாம் ஐயா. சரி வரேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் கேஷிகா ஸ்ரீ. வருகின்ற 12ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருப்போம் காஜல். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பிரியங்கா மற்றும் ஹாய் நித்யா. இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.